பொய்யகள நாளும் புகழ்விழைத்தல் என்பியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீரகல கல் தோன்றி மன்தோன்றா காலத்தே வாலோடு முன்தோன்றிய மூத்த குடியின் முதற்குடி மக்களே என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே தமிழ்ப் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பிற்கினிய உறவுகளே இன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி தமிழகத்தில் உள்ள ஒரு பேரினம் ஆவலோடு எதிர்பார்த்து ஐயாவின் வாய்மொழிக்காக காத்து கிடக்கின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இது நல்ல செய்தியாக இருக்கும் என்று நாம் அனைவரும் நம்புவோம் இன்றல்ல நாளை நாளையல்ல நாளை மறுநாள் என்றாலும் இந்த செய்தி ஓர் ஓர் இனிப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும் இதுதான் நடக்கும் என்று நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் காலம் தாழ்த்தும் யுக்திகளை மீண்டும் மீண்டும் அரசாங்கங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்பது கோடிக்கணக்கான மக்களில் ஒருவனாக நானும் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளுகின்றேன் பாட்டாளி பேரினத்தின் ஆவல்மிக்க உரிமை போராளிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மேலரசம்பட்டு சண்முகத்தின் வேண்டுகோள் எந்த ஒரு தருணத்திலும் ஐயாவின் வாய்மொழி நாம் அறியாமல் யூகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒன்றை முகநூலிலே சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு வருவதை நாம் தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஏனென்றால் யூகத்தின் அடிப்படையில் தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் நாம் சேர்த்து விடக்கூடாது ஒரு தருணத்திலும் உண்மை மட்டுமே மக்களை சென்றடைய வேண்டும் எப்படிப்பட்ட காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் காலதாமதம் ஏற்படுகிறது என்ற தோணியில் நாம் ஏதோ ஒன்றை செய்கிறோம் என்று தவறான கருத்துக்களை பதிவிட்டு அது மக்களை சென்றடைந்து விட்டால் அதுவே வேறு ஒரு மக்கள் மத்தியில் எண்ணங்களை உருவாக்கிவிடும் தவறான எண்ணங்களை உருவாக்கிவிடும் இதுவெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதனால் உயர் ஐயாவின் வாய்மொழி அறிவதற்காக செவிகளை சற்று திறந்து வைத்தே உறங்குவோம் ஐயா நமது தியாகச்சம்மல் நமது சட்ட போராளி நமது ஆக்ஷன் கிங் நமது ஆற்றல் சின்னையா இவர்களெல்லாம் இணைந்து உயர்திரு வன்னிய சங்கத்தின் பேராற்றல் மிக்க ஐயா உயர்திரு பூதா பூதா அருள்மொழியவர்கள் நம்முடைய உயர்திரு பேராசிரியர் தீரன் அனைவரும் நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக அதற்கான அனைத்து சட்டத்தின்பால் என்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறதோ நமக்கான சரியான இடப்பங்கீட்டை அவர்கள் வெற்றிகரமாய் பேச்சுவார்த்தையின் மூலம் அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தையின் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று நாம் எல்லாம் நம்புவோம் நமக்கு வருகின்ற செய்தி வெற்றி செய்தியாக இருக்கும் என்று நம்புவோம் காலையிலிருந்து இரவு பதினொன்று வரை வழிமேல் விழிவைத்து தொலைக்காட்சிகளின் நம்பர்களை மாற்றி மாற்றி சளைத்து ஓய்ந்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி பேரினத்தின் பிள்ளைகளுக்கு சற்று ஓய்வு இருக்கட்டும் இரவில் உறங்குங்கள் நாளை எதுவாக இருந்தாலும் ஐயாவின் வாய்மொழி நமக்கு அத்தனையும் அரிய செய்யும் அதுவரையில் காத்திருப்போம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே